நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மலர் நியூஸ். ஊரடங்கு உத்தரவு காரணமாக வாழ்வாதாரம் இன்றி தவிக்கும் ஏழை எளியவர்களுக்கும் பூக்கட்டும் தொழிலாளர்களுக்கும் கடந்த 20 நாட்களாக தினமும் 1000 பேருக்கு மதிய உணவு வழங்கி வரும் தொண்டு நிறுவனம். தமிழ்நாடு முழுவதும் கொரோனா நோயின் தாக்கம் மிக வேகமாக பரவி வருவதனைத் தொடர்ந்து முழு ஊரடங்கை முன்னிட்டு கடந்த 10ஆம் தேதியில் இருந்து அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு நாளிலிருந்து தோவாளை பகுதியில் பூக்கட்டும் தொழிலாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களின் துயர் துடைக்கும் விதமாக கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் என் தளவாய் சுந்தரம் ஏற்பாட்டில் ஜெயம் தொண்டு நிறுவனம் மற்றும் சக்தி மகளிர் டிரஸ்ட் சார்பில் தோவாளை, வெள்ளமடம், சாமித்தோப்பு, கரியமாணிக்கபுரம், வீரநாராயணமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இதனை கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் என் தளவாய் சுந்தரம் உணவு தயாரிக்கின்ற பகுதிக்கு நேரடியாக சென்று ஆய்வு நடத்தி தினமும் 1000 பேருக்கு அவரவர் இல்லங்களில் சென்று ஏழை எளிய பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கினார்.